ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய நாளில் அன்புடன் வாழ்த்துகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:19 ஒரு வசனம் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், சமாதானத்தோடே போ என்றான். யார் யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிசா என்கிற ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி, சீரியா தேசத்தை சேர்ந்த ஒரு மிகவும் புகழ்பெற்ற படை தளபதியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த தளபதிக்கு சரீரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி. அதுக்கு எவ்வளவோ சிகிச்சை எடுத்த போதிலும் பலனே இல்லை. அப்போதான் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்கிற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார். வந்தவர் இவர் பல கனவுகளோடு வர்றார். அந்த தீர்க்கதரிசி தன்னை சந்திப்பார், அப்படியே உடம்பு முழுவதும் தடவி தனக்காக சிறப்பு பிரார்த்தனைலாம் செய்வார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி அவர் முகத்தை கூட ஆரம்பத்தில் பார்க்கல. போய் யோர்தானில் 7 முங்கி அப்படி எழும்பி போச்சொலுப்பான்ட்டார். அதனால இவருக்கு டென்ஷன் ஆயிட்டு உக்கரத்தோட திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி அதே அதிகாரம் 12 பின்பகுதியில் இருக்கு. உக்கரத்தோட திரும்பி போனோம்னா எவ்வளவு கோபமாக போக முடியுமோ அவ்வளோ கோபமாக போனாலும் அதே மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா? சமாதானத்தோட போ. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்குற நீங்கள் ஏதோ ஒரு பெருசாக எதிர்பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக இது நடந்துருங்கிற ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதற்காக அதிக பிரயாசப்பட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட ஆசையாக வந்திருக்கும் போது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு ஒன்று தாங்க முடியாததுனால அப்படியே நீங்கள் எரிச்சல் அடைந்தவர்களாகவோ கோபப்பட்டவர்களாகவோ அப்படின்னு நம்பிக்கை இழந்து போன நிலையிலையோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனிதனை போல நீங்கள் திரும்பி போயிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமானால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் சமாதானத்தோட போவீங்க. இந்த வார்த்தையின்படி கத்துறவங்களை சமாதானத்தோடு போக செய்வார். உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆச்சரியமாய் நிறைவேற்றுவார். அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவருக்கு பெருசாகவே எடுக்க முடியல. ஏன்னா அவங்க ஊரில் ரெண்டு பிரபலமான நதிகள் இருக்குது, அப்னா பார்பரா அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு நதிகள் அது பெயர் பெற்ற புகழ் பெற்றதுன்னு அவங்களுக்கு அது ஒரு பெருமைக்குரிய காரியம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொன்னது அந்த யோர்தானில் அது ஒரு மட்டி ரிவர், கலங்கி ஓடிட்டுருக்கிற ஒரு ஆறு, அதில் போய் முங்கிட்டு போன்னு சொன்னால் இதுக்காக நான் இவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறது அவனுடைய கோபத்துக்கு காரணம். ஆகவே நியாயமான காரணம் போல உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். அது ஒரு ஊழியக்காரன் மூலமாகவோ அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு உணர்த்துதலோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் உக்கரத்தோடு திரும்பி போக வேண்டிய அவசியம் இருக்காது. தோல்வி அடைந்த ஒரு நிலையில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. மனம் முறிந்து போய் போக வேண்டிய தேவை இருக்காது. அவ்வளோதான் சொல்லி நம்பிக்கை இழந்து போக வேண்டிய ஒரு அனுபவமே வராது. சமாதானத்தோடு போகக்கூடிய ஒரு பாக்கியம் வரும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன, இன்றைக்கு அதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மெமரியில் உங்கள் ஞாபகத்தில் அதை திரும்ப கொண்டு வந்து அது என்ன, அதை நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் என்பதை செய்வதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. சமாதானத்தோடு திரும்பி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் ஒருபோதும் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது நிறைவேறாமல் திரும்பி போக எங்களை அனுப்புகிறவரே அல்ல. நாங்கள் எதிர்பார்த்து வந்த அரிதான ஒரு காரியம் சுலபமாய் நடந்ததை நினைத்து முழு திருப்தியோடு சமாதானமாய் திரும்பி போக செய்கிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் J.Jeyakumar, எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.